இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லு. 23-24 ஆண்டிற்கான இளநிலை மற்றும் மருத்துவ படிப்பிற்கான இந்த கலந்தாய்வு என்பது இன்று தொடங்குகிறது. குறிப்பாக மாணவ மாணவிகள் இன்று முதல் இளையதளம் வாயிலாக இந்த கலந்தாய்வில் அவர்கள் வந்து விருப்பப்பட்ட கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என்று ஏற்கனவே மருத்துவ தேர்வு ஆணையம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை சரியாக 10 மணிக்கு தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் வரும் 31 தேதி வரையிலும் 7 நாட்கள் தமிழகத்தில் இந்த இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ கலந்தாய்வின் போது முதல் 3 நாட்கள் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு, அதற்கு பிறகாக பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு என்பது நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு முதல் 2 நாட்கள் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு, அடுத்த 2 நாட்கள் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இணையதளம் வாயிலாகவும், அதே போல சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நேரடி கலந்தாய்வாகவும் நடைபெற இருப்பதாக மருத்துவ தேர்வு ஆணையம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 23-ஆம் தேதி, அதாவது ஜூன் 23-ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12-ஆம் தேதி வரையிலும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான சேர்வதற்கான விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டிருந்தது. தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் என 40,200 விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த வாரம் இதற்கான தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. முதல் 10 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் விருப்பப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதே போல கடந்த 10-ஆம் தேதி அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான மருத்துவ மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 10 மணியிலிருந்து சரியாக 31-ஆம் தேதி வரையிலும் 7 நாட்கள் இந்த கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. இணையதளம் வாயிலாக மாணவர்கள் அவர்கள் விருப்பப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் இந்த மாணவர்கள் இந்த தேர்வு செய்யக்கூடிய கல்லூரியின் இடங்கள் என்பது நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமாக 25,856 தரவரிசை பட்டியலில் இடம் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று இந்த கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. 27-28 ஆகிய தேதிகளில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு, கலைஞர் 100 ஆண்டு சிறப்பு மருத்துவமனையில் இந்த கலந்தாய்வு என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக 6,536 இடங்களுக்கான கலந்தாய்வு என்பது இன்று முதல் தொடங்குகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.